உடங்கிக் கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். லட்சியவாதிகளை உருவாக்குவதே எனது லட்சியம் என்பதனையே இலட்சியமாக கொண்டு பல லட்சம் மாணவர்களிடையே எழுச்சி உரையாற்றி தன்னம்பிக்கையை வளர்த்து வரும் சொல்லின் செல்வர் சிந்தனை கவிஞர் முனைவர் கவிதாசன் அவர்களால் கடந்த 2000வது ஆண்டு கோவை மாநகரில் உருவாக்கப்பட்டதுதான் தன்னம்பிக்கை அறக்கட்டளை. தன்னம்பிக்கை அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலரான முனைவர் கவிதாசன் அவர்கள் இன்றைய இளைய தலைமுறைக்காக தன்னம்பிக்கை பயிலரங்கங்களை தொடர்ந்து இலவசமாக நடத்தி வருகிறார். முனைவர் கவிதாசன் அவர்கள் கோயம்புத்தூர் ரூட்ஸ் குழும நிறுவனங்களின் இயக்குநர்களில் ஒருவராகவும், மேட்டுப்பாளையத்தை அடுத்து கல்லாறு பகுதியில் அமைந்துள்ள சச்சிதானந்த ஜோதிநிகேதன் பன்னாட்டு பள்ளியின் செயலராகவும் விளங்குகிறார். கோயம்புத்தூர் ரூட்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவரும் சச்சிதானந்த ஜோதிநிகேதன் பன்னாட்டு பள்ளியின் நிர்வாக அறங்காவலருமான திரு கே ராமசாமி அவர்கள் கம்பருக்கு சடையப்ப வள்ளல் போல தன்னை போற்றி வருவதனை பெருமையாக கருதுகிறார் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள். தன்னம்பிக்கை வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகளை வெளியிடுதல், இலவசமாக தன்னம்பிக்கை நூல்கள் வெளியிட்டு அதனை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குதல் போன்ற பணிகள் தன்னம்பிக்கை அறக்கட்டளை மூலம் நடைபெற்று வருகிறது. தன்னம்பிக்கைக்காக ஒரு அறக்கட்டளை செயல்படுவது இது ஒன்றுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த அக்டோபர் 15 நாள் மேனாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான சொல்லாற்றல் போட்டி தன்னம்பிக்கை அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்டது. திருவள்ளுவர், கம்பர், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன் ஆகியோரின் அறக்கருத்துக்களை தங்கள் பேச்சாற்றல் வழி மாணவ மாணவியர் வெளிப்படுத்தும் வகையில் போட்டி அமைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மாணவ மாணவியர் விருப்பத்துடன் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியரின் காணொலிகள் 2 தொகுதிகளாக வெளியிடப்படுகின்றன. இக்காணொலியில் 2 தொகுதி உரைகள் இடம்பெறுகின்றன. நிற்பதுவே, நடப்பதுவே, பரப்பதுவே. நிற்பதுவே, நடப்பதுவே, பரப்பதுவே. நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ, பல தோற்ற மயக்கங்களும். வழி திறந்திடுமே.
தமிழ் உயிரூட்டி அமுது தமிழை உரமாக்கி இலக்கிய இலக்கண தெருவெங்கும் வாழ்தலின் ரசங்கூட்டி அடிக்கடிமொழியாலே உலக பண்பு வளர்த்த தமிழ் மண்ணே, மனித மான் ஊறிய உன் தாய்மடியில் என்னை தமிழ் மகளாய் பெற்றெடுக்க வரம் தந்த மொழியே, தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கம், அவையோருக்கு என் மறுவணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு ஔவையாரின் நன்னெறி கருத்துக்கள் என்ற தலைப்பில் பேச போகின்றேன். ஆத்திச்சூடி நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அந்த 12 வரிகளிலும் ஒவ்வொரு வரியிலும் வாழ்வுக்கு தேவையான ஒரு நன்னெறி கருத்து நிரம்பியுள்ளது. அதை பற்றி தான் இன்று நான் பேச போகின்றேன். அறம் செய்ய விரும்பு. உன்னுடைய கடமையை, உன்னுடைய திறமையை நீ செய்யும் பொழுது அதில் ஆர்வத்தோடு நீ செயல்பட வேண்டும். ஆறுவது சினம், கோபம் தணிக்கப்பட வேண்டும். இயல்வது கரவேல், உன்னால் இயன்றதை நீ மற்றவருக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஈவது விளக்கேல், யாரோ ஒருவர் யாருக்காகவோ எதையோ தானமாக அளித்தாலோ எதையோ கொடுத்தாலோ நீ சென்று அதை வேண்டாம் என்று தடுக்காதே. உடையது விளம்பேல், உன்னுடைய ரகசியங்களை, உன்னுடைய வாழ்க்கை கருத்துக்களை நீ அனைவரும் அறியும்படி அறியும் இடத்தில் சென்று நீ கூறாதே. ஊக்கம் அது கைவிடேல், எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது நல்ல முயற்சியோடு நீ செய்ய வேண்டும். என்ன எழுத்துகளேல், தினம் தினம் காலையில் கணித நூல்களையும் இலக்கண நூல்களையும் நீ படிக்க வேண்டும். ஏற்பது இகழ்ச்சி, இறந்து வாழ்தல் இழிவானது, அதனால் யாசிக்க கூடாது. ஐயமிட்டு உன், யாசிப்பவர்க்கு உன்னால் இயன்ற தானத்தை செய்துவிட்டு பிறகு நீ சென்று உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுகு, இந்த உலக நடப்பிற்கு ஏற்றவாறு நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தற்போது கொரோனா காலகட்டம், அதற்கு ஏற்றவாறு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கை கவசம் முகக்கவசம் அணிந்து செயல்பட வேண்டும். இந்த உலக நடப்பிற்கு ஏற்றவாறு நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓதுவது ஒழியேல், தினம் தினம் நல்ல நூல்களை நீ தினம் தினம் படிக்க வேண்டும். அவ்வியம் பேசேல், பொறாமையோடு யாரிடமும் பேசாதே, பொறாமையோடு செயல்படாதே என்று ஔவையார் தந்த ஆத்திச்சூடி அருளிய ஔவையார் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு வாழ்விற்கு தேவையான ஒரு நன்னெறி கருத்தினை நமக்காக தந்திருக்கின்றார். அந்த ஒவ்வொரு வரியில் உள்ள கருத்தினையும் நாம் நம் வாழ்வில் பயன்படுத்த வேண்டும். தமிழ் எழுத்துக்கள் அனைத்து, சில எழுத்துக்களை தவிர அனைத்து எழுத்துக்களுக்கும் ஆத்திச்சூடி ஔவையார் அருளியிருக்கின்றார். அதை படித்து நாம் பயன்பெற வேண்டும். மாற்றம் இந்த சமூகத்திற்கு தேவை, அந்த மாற்றம் காண வேண்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றம் நம்மளிருந்து துவங்கட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். பாரத நாடு பகைவர் பலரிடம் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த போது தன் கவிதையினால் மக்கள் எண்ணம் எழுச்சி பெற சீரிப்பா இந்த காலை அவர். கவி உலகுக்கு ஒளி தரும் கதிரவனாய் கருத்துக்கள் பலவற்றை தன் கைப்படை எழுதி கவிநுர படைத்தவன். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் உடையவனே சுப்பிரமணிய பாரதி. இம்மகாகவி மறு உருவம் எடுத்து மறுபடியின் மண்ணில் உதித்து இன்று வையகம் காணும் பல இன்னல்களை பார்த்து தன் மன கருத்துக்களை பதிவு செய்தால் எப்படி இருக்கும் எனும் ஒரு கற்பனை காட்சியே எனது உரை. அன்று அவர் கண்ட கனவுகள் ஓர் ஆயிரத்தில் ஒன்றாவது நிகழ்ந்துள்ளதா என்று காண வரும் பாரதிக்கு பல மாற்றங்களுடன் பல ஏமாற்றங்களும் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மறுக்க முடியாத உண்மையாகும். விஞ்ஞான வளர்ச்சி அது ஏற்படுத்தியுள்ள வியத்தகு விந்தைகள், விவசாயி தொழிலாளி போன்றோருக்கு வேலை சுமையை குறைத்த கண்டுபிடிப்புகளை கண்டு வியப்பாரா? வியந்து வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடுவாரா? அல்லது ஆங்கில ஆதிக்கம் அதிகமாகி அந்நிய மொழியாகவும் அறிந்தவர் பலருக்கு அன்னை தமிழின் அருமைகள் தெரியவில்லையே என்று சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று அறிவுரை கூறுவாரா? அல்லது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தன் சுய அனுபவத்தை பகிர்வாரா? இன்று நாம் சிக்கி தவிக்கும் பல மன பிரச்சனைகளுக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று உறக்க கத்துவாரா? இல்லை தான் கத்திய கருத்துகள் பலர் காதுகளுக்கு கேட்கவில்லையே என்று வருந்துவாரா? இம்மகாகவி கண்ட கனவு பூக்கள் யாவும் என்று காகித பூக்கள் ஆகிவிட்டன. நீருக்கு ஒரு போர், நிலத்துக்கு ஒரு போர், உணவுக்கு ஒரு போர், உரிமைக்கு ஒரு போர் என்று இருக்கும் இந்த போர்க்களம் பூங்காவாக மாறி எழில் காணும் நாளே காகித பூக்கள் கனவு பூக்களாக மலர்ந்து இறுதி தமிழன் மூச்சிருக்கும் வரை
மகாகவியின் கருத்துகள் மகரந்தமாய் சுமர்ந்து மனம் வீசும். எப்போது ஒரு மனிதன் இந்த கருத்துகள் யாவும் நினைவில் கொண்டு ஒரு நல்வாழ்வு வாழ்கின்றானோ அன்று அவனுக்குள் ஒரு பாரதி எழுவான், பாரெங்கும் புகழ் பரப்புவான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.